ராஜகுமாரிக்கு பந்தென்றால் ரொம்ப பிடிக்கும். ரொம்ப காலம் முன்னாடி ஒரு பெரிய ராஜ்யம் இருந்தது. ஒரு துணிச்சலான நேர்மையான ராஜா அரசாண்டார். அவருக்கு ஒரு அழகான மகள் இருந்தாள். ராஜகுமாரிக்கு பந்தென்றால் ரொம்ப பிடிக்கும். அதனால ராஜா தன் மகளின் பிறந்த நாளைக்கு தங்கத்தினாலான பந்தை பரிசளித்தார். அவளுக்கு அந்த பந்து ரொம்பவும் பிடித்திருந்தது. அந்த பந்தை எப்பொழுதும் வைத்துக் கொண்டிருப்பது மட்டுமல்லாமல் அரண்மனைக்கு வெளியில் செல்லும் பொழுதும் வைத்துக் கொண்டிருந்தாள். கோடையில் ஒரு மாலை வேளையில் ராஜகுமாரி பூங்காவில் உலாவ வந்தாள். அந்த பந்தையும் தன்னுடனேயே விடாமல் வைத்துக் கொண்டிருந்தாள். அந்த பந்து தரையில் விழும் வரை தன்னால் முடிந்தளவு உயரமாக தூக்கி போட்டு விளையாடி கொண்டிருந்தாள். ராஜகுமாரிக்கு அந்த பந்து எங்கே போய்விட்டது என்று கூட தெரியாத அளவிற்கு உயரமாக தூக்கி போட்டு விட்டாள். அருகாமையில் இருக்கும் ஒரு குளத்தில் அவள் ஒரு பெரிய சத்தத்தை கேட்டாள். என் தங்க பந்து தொலைச்சிட்டேன்னு என்னால நம்ப முடியல, ராஜகுமாரி அழத் தொடங்கினாள். அப்பாவிடம் அவர் தந்த அருமையான பரிசை தொலைத்து விட்டேன் என்று எப்படி சொல்ல போகிறேன்? அப்படி சொல்லிக் கொண்டே ராஜகுமாரி மறுபடியும் அழத் தொடங்கினாள். அந்த பந்தை திரும்பி பெறுவதற்கு நான் என்ன வேணாலும் செய்வேன். திடீரென்று ஒரு தவளை குளத்தின் மேலே இருக்கும் இலையில் வந்து அமர்ந்தது. எதற்காக அழுது கொண்டிருக்கிறீர்கள் ராஜகுமாரி? எங்கிருந்தோ சத்தம் வருகிறதே என்று இங்கும் அங்குமாக நோக்குகிறாள் இளவரசி. நான் ஏதாவது உதவி செய்ய வேண்டுமா ராஜகுமாரி? மறுபடியும் அதே குரலை கேட்கிறாள். ஓ, அங்கே ஒரு தவளை இலையின் மேல் உட்கார்ந்து கொண்டிருப்பதை பார்க்கிறாள். குளத்தின் மேலே இருக்கும் இலையில் வந்து அமர்ந்தது. ராஜகுமாரி, நான் வேண்டுமென்றால் அந்த பந்தை குளத்தில் இருந்து எடுத்து கொடுக்கட்டுமா? தவளை அவளை கனிவோடு கேட்கிறது. ஆமாம், எடுத்து தந்தால் மிகவும் சந்தோஷமாக இருக்கும். மகிழ்ச்சியுடன் கை தட்டினாள். நான் உனக்கு முத்துக்களையும் செல்வங்களையும் நீ எவ்வளவு கேட்கிறாயோ அவ்வளவும் அளிக்கிறேன். தவளையோ தலையாட்டி மறுத்தது. உங்கள் தங்கமோ வெள்ளியோ எனக்கு தேவையில்லை. உங்களோட எந்த பொக்கிஷமும் எனக்கு தேவையில்லை. அது உபயோகப்படவும் போறதில்லை. நான் என்ன கேட்க போகிறேன் என்றால், என்னை காதலிப்பாயா? என்னை உன்னோடு வாழ வைப்பாயா? உன் தட்டில் சாப்பிட வேண்டும், உன் அருகில் உறங்கிக் கொள்ள வேண்டும். இதற்கு நீ ஒற்றுக்கொண்டால் அந்த தங்கப்பந்தை நான் உனக்காக எடுத்து தருகிறேன். என்ன ஒரு பயங்கரமான நோக்கம்! ஒரு தவளையால் மனிதனை போல் எப்படி வாழ முடியும்? ராஜகுமாரி யோசிக்கிறாள். நான் சந்தேகப்படுகிறேன், இந்த தவளையால் எப்படி என்னுடைய பந்தை கண்டுபிடிக்க முடியும்? அப்படியே கண்டுபிடித்து தந்தாலும் எப்படி இதனால் என்னுடைய அரண்மனையை தேடி வர முடியும்? அது ரொம்பவும் தொலைவல்லவா? அதனால் அவள் தவளையிடம் ஒத்துக்கொண்டாள். ஆமாம் ஆமாம், இது சத்தியம். நீ என்ன சொன்னாலும் நான் அதை ஒத்துக்கொள்ளுகிறேன். நீ என் பந்தை தந்துவிட்டால் நான் உன் ஆசையை நிறைவேற்றுகிறேன், இளவரசி கெஞ்சுகிறாள். தவளை குளத்தில் மூழ்கி நீந்தி அடித்து செல்கிறது. இளவரசி கண்கொட்டாமல் குளத்தையே பார்த்து அவளுடன் காத்து கொண்டிருந்தாள். தவளையோ குளத்திலிருந்து தலையை தூக்கியது. இந்த ராஜகுமாரி, உன்னுடைய பந்து. அவ்வாறாக தவளை பந்தை குளத்திலிருந்து மீட்டுக் கொடுத்து ராஜகுமாரியோ பந்தை எடுத்த வேகத்தில் அரண்மனையை நோக்கி விரைவாக சென்றாள். அவள் தவளையிடம் செய்து கொடுத்த சத்தியத்தை மறந்துவிட்டு போகிறாள். தவளையோ அவளை நோக்கி கத்தியது. காத்திருங்கள் ராஜகுமாரி, காத்திருங்கள். உங்கள் சத்தியத்தை மறந்து விட்டீர்களா? என்னை உங்களுடன் அழைத்து செல்லுங்கள். ராஜகுமாரியோ திரும்பி பார்க்கவே இல்லை. அடுத்த நாள் ராஜகுமாரி அவள் குடும்பத்தாருடன் சாப்பாட்டறையில் அமர்ந்து கொண்டிருந்தாள். அந்த நேரத்தில் யாரோ கதவை தட்டும் சத்தம் கேட்டது. கதவை நோக்கி ஓடினாள் ராஜகுமார். அங்கே தவளை நின்று கொண்டிருப்பதை பார்த்து மிகவும் ஆச்சரியப்பட்டாள். எப்படியோ வெற்றிகரமாக அரண்மனையை நோக்கி தவளை வந்துவிட்டதே என்று ராஜகுமாரி கதவை உடனே மூடிவிட்டு தன் இருக்கையில் வந்து அமர்ந்தாள். யார் அது உன்னை சோகத்தில் ஆழ வைத்தது? தந்தை கேட்கிறார். ஓ தந்தையே! இளவரசி தந்தையிடம் குளத்தில் நடந்ததை எப்படி சொல்வதென்று முழித்தாள். நீங்கள் பரிசளித்த பந்தினை நேற்று நான் குளத்தருகே வைத்து விளையாடி கொண்டிருக்கும் பொழுது தவறு விட்டு விட்டேன் அப்பா. அங்கே குளத்தருகில் ஒரு இலையின் மேல் உட்கார்ந்திருந்த தவளை பந்தை மீட்டுக் கொடுக்கிறேன் என்று எனக்கு உதவி செய்ய வந்தது. அதற்கு பதிலாக அது என்னுடன் 3 நாள்கள் வாழ வேண்டும் என்று நிபந்தனையிட்டதப்பா, அரசன் சற்று நேரம் யோசித்துவிட்டு பதில் சொன்னார்.
நீ ஒரு ராஜகுமாரி. ராஜகுமாரி பொய் சத்தியங்கள் கொடுக்க இயலாது. எப்பொழுதும் உண்மையை பேசு. அவனை உள்ளே அழைத்து வா. ராஜகுமாரியும் அவ்வாறே கதவை திறந்தவுடன் தவளையோ உள்ளே குதித்து வந்து தன் கரகரத்த குரலில் பேசியது. தயவு செய்து என்னை உங்கள் சாப்பாட்டு அறைக்குள் அழைத்து செல்லுங்கள். ராஜகுமாரி அப்பாவை தயக்கத்துடன் பார்த்து தவளையை எடுத்துக்கொண்டு சாப்பாட்டு மேஜை அறையில் சென்று அதை இருக்கையில் அமர்த்துகிறாள். ராஜகுமாரி அருவறுப்புடன் தன் கையை துடைக்கிறாள். தவளையோ தங்கத்தட்டில் உள்ள சாப்பாட்டை நன்கு ருசித்து கொண்டு நாக்கினால் உறிஞ்சுகிறது. தவளையோ சாப்பிட்ட பிறகு மீண்டும் பேசுகிறது. நான் சோர்வடைந்து போய்விட்டேன். என்னை உங்கள் படுக்கை அறைக்குள் அழைத்து செல்லுங்கள். நான் சற்று நேரம் ஓய்வெடுத்துக் கொள்கிறேன். ராஜகுமாரி தனக்குள்ளே சாபமிடுகிறாள். எவ்வளவு நாள் நான் இப்படியே வாழ்வது? இந்த கஷ்டத்திலிருந்து நான் மீள்வேனா? ராஜகுமாரி தவளையை தன் படுக்கை அறைக்கு எடுத்து கொண்டு சென்று தலையணை பக்கத்தில் அமர்த்துகிறான். தவளையோ அவள் அருகிலே படுத்து உறங்கிவிட்டு காலையில் எழுந்தவுடன் அரண்மனையை விட்டு வெளியே சென்று விடுகிறது. ராஜகுமாரி காலையில் எழுந்தவுடன் தவளை தன் அருகில் இல்லை என்பதை உணர்ந்து கொண்டாள். தவளையின் ஆசையை நான் நிறைவேற்றி விட்டதனால் தவளை இங்கு வராது. ஆனால் அவளது கணிப்போ தவறு. ஏனென்றால் மாலை நேரம் அவள் படுக்கை அறையில் இருக்கும்பொழுது தவளை மறுபடியும் வந்து கதவை தட்டியது. அடுத்த நாள் காலையில் ராஜகுமாரி எழுந்து பார்க்கும்பொழுது தவளையே அங்கு காணவில்லை. மாலை நேரம் வந்துவிட்டது. மூன்றாவது தடவையாக தவளை கதவை தட்டியது. இளவரசிக்கோ தினமும் தவளையுடன் படுத்துக் கொள்வது அருவறுப்பாக இருந்தது. ஆகவே ராஜகுமாரி தவளையை வீட்டிலிருந்து துரத்துவதற்கு திட்டமிடுகிறாள். அப்படியே உறங்கியும் விடுகிறாள். காலையில் அவள் விழித்து பார்க்கும் பொழுது தவளை சென்று விட்டது. ஆனால் ஒரு அழகான இளவரசன் அவள் முன் நின்று கொண்டிருக்கிறான். அவள் ஆச்சரியத்துடன் எழும்புகிறாள். முதல் ராத்திரி என்ன நடந்திருக்கும் என்று அவளால் கணிக்க முடியவில்லை. இளவரசனும் அவனுக்கு நடந்த சாபத்தை பற்றி அவளிடம் கூறுகிறான். நானும் உன்னை போல் ஒரு அரண்மனையில் இளவரசனாய் வாழ்ந்தவன் தான். ஆனால் ஒரு நாள் ஒரு சூன்யக்காரி என் மேல் சூன்யம் வைத்து விட்டான். அந்த சூன்யத்தை உடைப்பதற்கு நான் ஒரு இளவரசியை தேடி கண்டுபிடித்து அவளுடன் மூன்று நாள் தங்க வேண்டியது என்பதுதான் கட்டாயம். இந்த சாபத்தில் இருந்து மீழ்வதற்கு நீ ஒரு காரணமாக இருந்ததற்கு நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். ராஜகுமாரி தன் வாழ்க்கையில் இப்படி ஒரு அழகான இளவரசனை பெற்றதற்கு மிகவும் மகிழ்ச்சி அடைகிறாள். இளவரசி இளவரசனை மனம் முடித்து தன் தந்தையின் அரண்மனையில் இருவரும் சந்தோஷமாக வாழ்க்கை நடத்துகிறார்கள். If you enjoyed this story, please like and subscribe our channel and press the bell icon to get future updates. And don't forget to comment.